Hi friends, welcome to Prema's Kitchen. இன்னைக்கு நாம புதுசா ஒரு ரெசிபி பண்ண போறோம். ஹெர்பல் ரெசிபி. வெத்தலை வச்சு பண்ண போறோம். வெத்தலை சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 6 வெத்தலை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வெச்சுக்கலாம். ஒரு கடலை, பொட்டுக்கடலை ஒரு 10 12 கடலை எடுத்துக்கோங்க. ஒரே பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. சீரகத்தையும் மிளகையும் வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணா போதும். கமகமா வாசனை வருது சீரகமும் மிளகும். லைட்டா பொரியற சவுண்ட் வருது. இப்போ நாம அடுப்பு அணைச்சிரலாம். இப்போ நம்ம இது ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது தேங்காய், பச்சை மிளகாய், கடலை, பூண்டு, வெத்தலை, இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். வெத்தலை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சு வச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். உங்க காரமும் உப்பும் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. கடாயை ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் போட்டீங்கன்னா கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டு நாம இதை தாளிச்சுக்கலாம். வாவ், நம்மளோட சூப்பரான வெத்தலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏப்ப விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, நல்லா செரிமானம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். வாரத்துக்கு 1 நாள் இதை சாப்பிட்டா கூட போதும். சளி, இருமல், தொண்டை வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். இது வெத்தலையில் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது இட்லி, தோசை, சாப்பாடு, அடை தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.